السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله، وبعد. ஒரு சிறிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எல்ஜிபிடின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. எல்ஜிபிடி என்பது எல் என்றால் லெஸ்பியன், லெஸ்பியன் என்றால் ஒரு பெண் மற்றொரு பெண்ணோடு உடல் உறவு கொள்வது. அதே போல ஜி என்பது கே, கே என்றால் ஒரு ஆண் மற்றொரு ஆணோடு உடல் உறவு கொள்வது. பி என்பது பைசெக்சுவல், ஒரு ஆண் பெண்ணோடும் உடல் கொள்வாரு, ஆணோடும் உடல் உறவு கொள்வார். அதே போல பெண் பெண்ணோடும் உடல் உறவு கொள்வாங்க, ஆணோடும் உடல் உறவு கொள்வாங்க. டிரான்ஸ்ஜெண்டர், ஆணாக தான் பிறந்திருப்பாரு அவரு, ஆனால் பெண்ணாக தன்னை மாற்றிக் கொள்வார். பெண்ணாக பிறந்திருப்பாங்க, ஆணாக தன்னை மாற்றிக் கொள்வார்கள். இவர்கள் பேரு டிரான்ஸ்ஜெண்டர். இதுல சில விஷயங்களும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க. இன்னைக்கு பொதுவா எல்ஜிபிடிங்கிற இந்த கம்யூனிட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அரசியல் இருந்து ஏனைய எல்லா துறைகளிலுமே இந்த எல்ஜிபிடி மிகப்பெரிய ஒரு லாபிய செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. மிகப்பெரிய அளவுக்கு அந்த துறைகள்ல கிரிப்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுன்றது. இந்த எல்ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டி செய்யக்கூடிய இந்த காரியங்களை மக்கள் பொதுவாக எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இதுல முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அஸ்ஸவஜலுடைய ஷரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் தான் முஃமின்கள், நிச்சயமாக அவர்கள் தான் முஸ்லிம்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அஸ்ஸவஜல் ஒன்றை ஹலால் ஆக்கினால் அது ஹலால் என்று சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒன்றை ஹராம் ஆக்கினால், தடுத்தால், அதை நாம் தடுத்து வாழ்வோம், நம்மளுடைய வாழ்க்கையில தடுத்து வாழ்வோம். முடிந்த அளவுக்கு பிறரிடமும் நாம நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இதுதான் சிம்பிளா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது. சரி, இப்ப இந்த கே லெஸ்பியன் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய மார்க்கம் இந்த கே செக்ஸையும் லெஸ்பியனையும் வன்மையாக கண்டிக்கின்றது. மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம் என்று சொல்கின்றது. அடல்ட்ரி, விபச்சாரம் எவ்வளவு பாவமோ அதை விட மிக மோசமான பாவம் தான் இந்த மாதிரி ஆணும் ஆணும் உடல் உட்கொள்வது, பெண்ணும் பெண்ணும் உடல் உட்கொள்வது. இது மிகப்பெரிய பாவம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஜினா, நீங்க ஜினா பக்கமே, விபச்சாரம் பக்கமே போகாதீங்கன்னு சொல்றான். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது விபச்சாரம் பக்கம் கூட போகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இந்த அளவுக்கு மோசமான விபச்சாரத்தை இஸ்லாம் தடுக்காம இருக்குமா? நிச்சயமாக தடுத்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான், இதற்கு முன்னாடி ஒரு சமூகம் இருந்தது, அந்த சமூகத்தினுடைய பெயர் லூத் அவர்களுடைய சமூகம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நபி. அந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க வந்து ஒரு நபி. அவங்களுடைய வேலை என்ன? அனி அபுதுல்லாஹ் வஜி தனிபு தாகூத், அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், அவனை இன்றி வேற யாரையும் வணங்காதீங்க, அவனுக்கு இணை வைக்காதீங்க சொல்ல வந்த அந்த நபியுடைய அந்த கூட்டம், அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? மிக மோசமான ஒரு பாவகாரியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மோசமான பாவகாரியம் என்னன்னா, ஆண் ஆணோடு உடல் உறவு கொள்ளக்கூடிய ஹோமோசெக்சுவல் சொல்லுவாங்க, அந்த ஒரு வேலையை, அந்த ஒரு மோசமான காரியத்தை, அந்த ஜினாவை, அந்த கேவலமான விபச்சாரத்தை இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். அப்படி செய்ததால் அந்த சமூகம் அழிக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல பதிவு செய்கின்றான் என்றால், மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான், வலூதன் இத் கால லி கௌமிஹி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய கவுமுக்கிட்ட, அவங்களுடைய மக்கள்கிட்ட சொன்னாங்க, அத்தூனல் ஃபாஹிஷத மா சபகக்கும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன், நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃபாஹிஷா என்பது, இந்த மோசமான காரிய பாவகாரியம் என்பது இதற்கு முன்னாடி யாரும் செய்யாதது, யாருமே செய்யாத இந்த பாவகாரியத்தையா நீங்கள் செய்கிறீர்கள், இந்த கேவலமான ஃபாஹிஷாவையா நீங்கள் ஃபாஹிஷா என்பது அருவருக்கத்தக்க பாவகாரியம். இந்த அருவருக்கத்தக்க பாவகாரியத்தை இதற்கு முன்னாடி யாருமே செய்தது கிடையாது, நீங்க தான் முதலாவது செய்றீங்கன்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்துக்கிட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பதிவு செய்கின்றான். இந்த பாவம் என்பது மிக கொடுமையான பாவம், இதற்கு மிக கொடிய தண்டனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை நாங்கள் வானத்திலிருந்து கல் மாறி இழக்கணும், கல்லை கொண்டுள்ள மலையை இறக்கி அவங்கள வந்து நாங்க அழித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றோம். இன்னா அர்சல்னா அலைஹிம் ஹாசிபன் இல்லா ஆல லூத்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லூத்தருடைய அந்த குடும்பத்தை தவிர மற்ற அனைவரையுமே நாங்கள் அழித்து விட்டோம் இந்த பாவகாரியம் அவங்க செஞ்சுட்டு இருந்ததுனால. லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இந்த பாவகாரியம் செய்யாதீங்க, நீங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்க, ஆணும் ஆடும் உடலுறவு கொள்வது என்பது மிகப்பெரிய மோசமான பாவகாரியம், இது ஃபித்ராவுக்கு எதிரானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஒரு இயற்கையான நிலையில படைச்சிருக்கிறான், இயற்கையான அந்த நிலைக்கு எதிரானது என்பதாக லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த மனிதர்கள் திருந்தல. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களை அழித்த, அந்த சமூகத்தை அழித்த மிகப்பெரிய பாவமாக இந்த பாவம் காரணமாக போயிடுச்சு. அப்ப இந்த பாவத்தை வந்து ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் அங்கீகரிக்க முடியாது. எல்ஜிபிடி அதாவது லெஸ்பியன் கே செக்ஸ்ங்கிறது மிக மோசமான கொடிய குற்றம். இது இஸ்லாத்துல மட்டும்தான் குற்றமான்னு கேட்டா இல்ல, பல்வேறு மற்ற மதத்துல கூட இந்த மாதிரியான ஆணும் ஆணும் சேரக்கூடிய, பெண்ணும் பெண்ணும் சேரக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான பாவகாரியம் என்பது மிகப்பெரிய பாவமாகத்தான் அங்கேயும் பதிவு செய்யப்படுகின்றது. இஸ்லாத்திலையும் இது மிகப்பெரிய குற்றம், இது வந்து அடல்ட்ரி தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உம்மத் இந்த மாதிரியான பாவகாரியங்களை செய்து விடுமோ என்று அச்சம் கொண்டார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலா உம்மத்தி அமலு கௌமி லூத் என்று சொன்னார்கள். நான் பயப்படுறதுலேயே அதிகமாக பயப்படுறது என்னுடைய உம்மத்துல, என்னுடைய சமூகம், இந்த லூத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டம், அந்த மக்கள் செய்த இந்த கேவலமான காரியத்தை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சுப்ஹானல்லாஹ், எங்கு பார்த்தாலும் எந்த மீடியாவை திருப்பினாலும் இந்த எல்ஜிபிடியை அதாவது இந்த கே செக்ஸை, இந்த மாதிரியான லெஸ்பியனை, இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு புனிதப்படுத்தி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான கே அதாவது ஆணும் ஆணும் கூடுறது, அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அன்பு, அவங்க ரெண்டு பேரும் உடலுறவு கொள்றதெல்லாம் சாதாரணமாக கடந்து போறாங்க இன்னைக்கு மக்கள். ஏன்னா நாம வந்து லிபரலா மாறிட்டோம், யார் என்ன வேணாலும் செய்யலாம், எந்தெந்த பாவங்களை வேணாலும் செய்துட்டு போகலாம், நமக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காது, அதை பற்றி நாம் பேச மாட்டோம், அதை நாம வந்து கண்டிக்க மாட்டோம், அது தவறு என்று கூட நாம சொல்ல மாட்டோம், அது மாதிரி கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அப்படித்தான் அரசியல் பட்டிருக்கிறோங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கவே முடியாது. இப்ப ரீசெண்டா கேரளால நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம், இரண்டு முஸ்லிம் பெண்கள் இந்த மாதிரி லெஸ்பியனாக இருந்து இன்னைக்கு இப்ப ரீசெண்டா கேரளால நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம், இரண்டு முஸ்லிம் பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படியான காரியங்கள்ல இருந்து நம்மளுடைய பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு மோசமான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய குற்றம் என்று சொன்ன இந்த பாவத்தை சாதாரணமாக பண்ணிவிட்டது. லெஸ்பியனாக நாங்கள் வாழப் போகிறோம், லெஸ்பியனாக நாங்கள் இருக்க போகிறோம், ஒரு பெண் ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்ளக்கூடிய மிக மோசமான நிலைக்கு இரண்டு முஸ்லிம் பெண்மணிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சமூகம் எப்படியான சமூகமாக போய்கொண்டிருக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மீடியா எப்படியா ப்ரொஜெக்ட் பண்ணுதுங்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு ஒரு அலர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய பிள்ளைகளை நாம் வந்து பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரியான பாவகாரியங்கள் சாதாரணமாக மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்ன இந்த சம்பவங்களை எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஆண்கள் ஆண்களோடு உடலுறவு கொள்வது, பெண்கள் பெண்களோடு உடலுறவு கொள்வதுங்கிறது மிக பெரும் பாவம், மிக பெரும் குற்றம், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய குற்றம். இன்னைக்கும் இந்த தவறுகளை பண்ணக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த கொடிய குற்றத்தை யாராவது செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுக்காக தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இது உபச்சாரம் தான், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு மிக பெரும் தண்டனை வைத்திருக்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மிக பெரும் குற்றமாகத்தான் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நாம் ஆளாகிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கவலையும் அச்சமும் வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயங்களை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் இதற்கு கிரீன் சிக்னல் காட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அமைதியாக இருந்தும் இதை பற்றி பேசாம இருந்தும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இது தவறு என்பதை இந்த சமூகத்திட்ட சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்ற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ஹிதாயத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.